Hi guys, welcome to Anithasampath Vlogs. Yes, so இது வரைக்கும் சொன்ன ஹாய்லயே ரொம்ப லோ ஃப்ரீக்வன்சி ஹாய் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு பேச போற விஷயம் அந்த மாதிரி, நாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அப்படியே பேயறிஞ்ச மாதிரி இருந்த ஒரு ரெண்டு நாளா, சோ இப்பதான் ஆக்சுவலி ஓகே ஆயிருக்கும், ஃப்ரீயா இருக்கும். அதனால உடனே இந்த வீடியோவா பண்ணும் அப்படின்னு நினைச்சோம். கோவிட் 19 டெஸ்ட் பண்ணோம், அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். எனக்கு வந்து கொஞ்ச நாளாவே கோல்டு இருந்தது. எப்பவுமே அடிக்கடி கோல்டு வரேன்னா நான் நிறைய தண்ணியே குடிக்க மாட்டேன். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன் தண்ணி குடிக்க சொல்லி, பட் நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். அதனால எப்பவுமே பாடி ஹீட்டா எனக்கு எப்பவுமே கோல்டு வரும். ஆனா ரீசெண்டா வந்து சைனஸ் மாதிரி கோல்டு வந்தது. லைக் சும்மா எங்கேயாவது போன உடனே தும்மிட்டே இருந்தேன். ஆபீஸ்லயே வந்து நியூஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே தும்மிடுவேன். பிரேக் டைம் உடனே பிரேக் கேட்டு போன நேரம் இறங்கிட்டு வருவேன் திரும்ப. அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு தும்மல் இருந்தது. என்னடா அது திடீர்னு புதுசா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து பிரபும் அதே மாதிரி தும்ம ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன எப்பவுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் எல்லாம் ஆனதே கிடையாது. திடீர்னு என்னடா பிரபாவும் திடீர்னு தும்புறாங்க. உடனே பிரபாவும் கோல்டு வந்துச்சு அடுத்த நாள். என்னடா இது, இத்தனை நாளா இப்படி இல்ல, திடீர்னு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் இருந்துட்டே இருந்தது. அது இல்லாம வீட்டுல மாமியார் இருக்காங்க, வீட்டுல வெண்பா இருக்கா, பாப்பா கிட்ட எல்லாம் டெய்லி நம்ம விளையாடுறோம், ஒரு வேலை ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி லைட்டா பயமா இருந்தது. ஐயோ சீரியஸா ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கு வந்து திடீர்னு பார்த்தா நியூஸ்ல பார்த்தா மத்த சேனல்ல வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சோ ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட் எதுவுமே ஒன்னாவே இருப்பாங்க. லைக் ஒரு நியூஸ் கலெக்ட் பண்ண போனா எல்லா ரிப்போர்ட்டர்ஸ் ஒன்னா போவாங்க, எல்லா கேமராமேன்ஸ் ஒன்னா கூட்டமா நினைப்பாங்க. அதனால எல்லா சேனல் ரிப்போர்ட்டர்ஸும் வந்து உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஆபீஸ்க்கு வந்து விடல. சோ லைவ் எடுக்கும் போது கூட அவங்க வெறும் போன்ல தான் பேசிட்டு இருந்தாங்க. லைக் நேர்ல நின்று பேசுவாங்கல்ல மைக் குடிச்சு, எங்க ஸ்ட்ரீட்ஸ்ல நின்னலாம், அந்த மாதிரி எந்த ரிப்போர்ட்டர்ஸ் வர்றது இல்ல ஆபீஸ்க்கு. சோ அந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸா ஆனதுக்கு அப்புறமா அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி ரிப்போர்ட்டர்ஸ் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருக்கா. நான் வந்து டெய்லி கடைக்கு போயிட்டு இருக்கேன். திங்ஸ் வாங்கறதுக்கு ஏதாவது அவங்க வர்க் ஃப்ரம் ஹோம், ஆனா வந்து கடைக்கு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. நான் வீட்டுல தான் இருக்கேன், பட் கடைக்கு நான் போய் தான் ஏதாவது தேவையான திங்ஸ் எல்லாம் இருந்தேன். வாங்கி வாங்கி விற்க முடியாது. சில விஷயங்கள் ரெகுலரா வாங்குற மாதிரி இருக்கும், அதனால போற மாதிரி இருக்கு. அங்க போனா அங்க கொஞ்சம் கிரௌட் இருக்கிற ஏரியாவா தான் இருக்கு. நம்ம போயிட்டு இருக்கோம், நம்ம சேஃபா தான் போறோம், சேஃபா தான் வரோம். பட் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் போது எந்த பக்கம் எங்க மிஸ்டேக் ஆகும், இல்ல எங்க இது நடக்குது அப்படின்னு நமக்கு தோணவும் தோணாது. இன்னொன்னு இது ஒண்ணு, இது மாதிரி ஒரு டவுட் வரும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே சந்தேகமா இருக்கும். அன்னைக்கு ஒரு பயன் நம்ம பக்கத்துல தும்பிட்டு போனான்னு அப்படின்னு லேசா அப்படின்னு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இல்லாம நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க வந்து இப்ப எப்படின்னா சிம்பிள், நிறைய பேர் இதை ஃபீல் பண்ணி எனக்கு தெரியும். அவங்க வந்து நீங்க வெளியே போயிடுவாங்க, கை ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, நல்லா ப்ராப்பரா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, கண்ணை தொழாதீங்க, மூக்கை டச் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா இது நடந்ததுக்கு அப்புறமா, இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு வந்து கண்ணு அப்படி நவிக்கிற மாதிரி இருக்கும், மூக்கை தொடணும் அப்படின்னு நிறைய தோண்டிட்டே இருக்கும். அது வந்து சைக்கலாஜிக்கலா நமக்குள்ள ஒரு டிரிகரா விஷயம் தான். அது எங்களுக்குள்ள இருந்துச்சு, நானும் தோண்டு ஒரு வாழை இதெல்லாம இருக்குமோ அப்படின்னு. சரியான பயம் கொஞ்ச நாளாவே. அது இல்லாம டெய்லி வேற ஆபீஸ் போயிட்டு வந்தா ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் பேசுவோம், நேரா தான் ஆபீஸ்ல எல்லாரையும் மீட் பண்ணுவோம். சோ அப்படி யாருக்கையாவது இருக்குமோ. ஆபீஸ்ல லிப்ட் இருக்கு, மொத்தமே 11 ஃபுளோர்ஸ் இருக்கு. சோ எல்லா லிப்ட்லயும் வந்து அவங்க ஏறி ஏறி வருவாங்க. சோ அது லிப்ட் பிரஸ் பண்ணும்போது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளா அப்படியே தூக்கமே இல்லாம இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பிரபா சொன்ன, எதுக்கும் கோல்டா இருக்கு, நம்ம எதுக்கும் வந்து போய் பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னே பிரபா ரொம்ப நாள யோசிச்சிருந்தாங்க. நான் அப்பவே சொன்னேன், ஆபீஸ் போவாத, லீவ் போடு, லீவ் போடுன்னு சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஆபீஸ் லீவ் போட மனசர மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணேன், ஒரு 10 days லீவ் சொல்லிட்டு நான் இன்னைக்கு தான் இன்ஸ்டாகிராம்ல கூட எழுதியிருந்தேன். 10 days லீவ் சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஓகே ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு போய் இல்லாத லீவ் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனா, ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்றதுக்காக இல்ல, கோல்டுக்காக போச்சு. கோல்டுக்காக ஒரு மாதிரி ரன்னிங் நோஸா இருக்கு, தும்மலா இருக்கு. சோ என்ன இது பண்ணலாம், வாக்க போலாம்னு ஹாஸ்பிட்டல் போச்சு. வீட்டுக்கு வந்து எப்பவுமே கணக்கு எழுந்து வருவாங்க. டெய்லியுமே வந்துட்டு அக்கா கோல்டு இருக்கா கோல்டு இருக்கான்னு கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, சிம்டம்ஸ் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து பிரபா வந்து ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. சோ காலையில வந்து காலைங்களை அழுத்தினாலும் வந்து போய் பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வீட்டுல அக்கா கோல்டு ஏதாவது இருக்காமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் உங்க பேரை எழுதிக்கிறேன், நீங்க உடனே ஹாஸ்பிட்டல் போங்க, அட்லீஸ்ட் போய் கோல்டுக்கு ஏதாவது பண்ணுங்க, ஒரு 2 நாள் சரியாகல அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க போய் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் உங்க நேம் வந்து எழுதி வச்சுக்கிறேன் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டாங்க. அப்புறம் கொண்டாடி வச்சு ரூம் வந்து பிரபா சொல்றதுக்குள்ள கால் வந்துருச்சு எங்களுக்கு. கால் ஆல்ரெடி எங்களோட எல்லா நம்பர்ஸும் வந்து இந்த தெருவில் எல்லா நம்பர்ஸும் நோட் பண்ணி வச்சிருந்தாங்க. பிரபா கால் வந்தோடனே இந்த மாதிரி ஒய்ஃப்க்கு வந்து சிம்டம்ஸ் இருக்காமே, நீங்க வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு மாத்திரை எடுத்துக்கோங்க, டாக்டர் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுங்க, ஒருவேளை அதுக்குள்ள சரியாகலன்னா திரும்ப நீங்க வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே எனக்கு சம பீதியா ஆயிடுச்சு. ஐயோ என்னடா வீட்டுக்குலாம் போன முடியும் சொல்றாங்க, அவ்வளவு பெரிய விஷயம் போல இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்கோர்ஸ் பெரிய பெரிய விஷயம் தான், பட் நமக்கு நடக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. உடனே நான் பிரபும் லைட்டா கொஞ்சம் அல்ல ஆயிட்டோம். அதனால என்ன பண்ணோம், வந்து ஹாஸ்பிட்டல் போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். வெளியே எங்க வச்சுட்டு டெம்பரேச்சர் வாசல்லே செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இவருக்காவது பரவாயில்லமா, உங்களுக்கு ஃபீவர் வேற இருக்கு, டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு உள்ள விட மாட்டாங்க டாக்டர் சொல்லுவேன், உள்ளே விடல. அப்புறம் டாக்டர் கேட்டு வரேன் போனாங்க. பக்கத்துலயேதான் இருக்கு.
டாக்டர் வந்து முடியாது பார்க்க முடியாது ஃபீவர்லாம் தான் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி ஃபீவர்லாம் இல்லை, வெறும் கோல்டு மட்டும் தான் இருந்தது, சைனஸ் மாதிரி தும்மல் வந்துட்டே இருந்தது, ரெண்டு தான் இருந்தது. ஆஹா ஃபீவரா என்னடா அது, அவருக்காக பரவாயில்ல உங்களுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அதை கேட்டோன்னே ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஐயோ ஜாஸ்தியா இருக்கு எனக்கு, என்னன்னா நம்மளால பிரபாஸ் வந்துருவோம், சரி நம்மளால வர்றதுதானே, நான் தான் தப்பு பண்ணேன், டெய்லி ஆஃபீஸ் போறேன் ஆசல் பேச்சு கேட்காம ஓகே எனக்கு வருது, ஆனா என்னால நம்ம சுத்தி இருக்க எல்லாருக்கும் வருதுங்கிறது ஏத்துக்கவே முடியாத ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சரி பக்கத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க போய் பாக்கலாம், அவங்க எல்லாரையும் பாத்துட்டு தான் இருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணா எனக்கு ஃபீவர் இல்லையா, பிரபாக ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. இது வந்து நடந்து ஒரு 5 minutes நான் அடுத்த ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், பக்கத்து ஹாஸ்பிட்டல் தான், இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு ஃபீவர் இருக்காங்க, பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல பிரபாக் ஃபீவர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்க ஃபீவர் இருக்கு கோல்டு இருக்கு நீங்க பாக்க மாட்டாங்க, நீங்க வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஹா, ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஓமந்தூர்ல செல்ஃபாவே போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க, பிகாஸ் வீட்டுல வந்து பிரெக்னென்ட் லேடி இருக்காங்க குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களே வந்து பண்ணிட்டு வந்தாங்க. சோ மீடியா பீப்புள் மட்டும் ஓமந்தூர்ல தனி செக்ஷன் வச்சிருக்காங்க, மீடியா பீப்புள் டைரக்டா அவங்க வந்து பண்ணிட்டு ஆஃபீஸ் போற மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதனால ஓகே அப்படியே காருக்குள்ள இருந்தே யோசிச்சு என்ன பண்ணலாம், வேலைக்கே ஆகாது டைரக்டா அங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பிரபா யோசிச்சுன்னா நான் யோசிச்சேன், யோசிக்காத கிளம்பு ரொம்ப பயமா இருக்கு, கோல்டு ஃபீவர் வேற சொல்றோமா நம்ம போய் பாத்துடலாம் அப்படின்னோடனே நாங்க பக்கத்துல ரெண்டு பில்டிங் தள்ளி இருக்கிறதுக்காக தான் சரி கார்ல அப்படியே எடுத்துட்டு போனோம். அப்படியே கார் சல்லுன்னு எடுத்துட்டு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். உள்ள போனோடனே அப்படியே ஒரு மாதிரி திகிலா இருந்தது, பிரபாக்கு ஃபுல்லா வேர்த்துருச்சு பேசலாம், எனக்கு படப்படம் வந்துருச்சு, அவ்வளவுதான் சுத்தம் ஃபுல்லா யூடியூப் ஃபுல்லா அடிச்சு நொறுக்க போறேன், அனிதா சம்பத் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா ஸ்டோரியில வந்து இது மாதிரி லீவ் போட்டிருக்கேன்னு சொன்னதுக்கே வந்து அனிதா எடுத்த அதிரடி முடிவு நடக்கதானே செய்யும் அப்படின்னு நினைச்சேன். சுத்தம் நம்மளால வீட்டுல எல்லாருக்கும் வரப்போகுது சொல்லிட்டு இவ்வளவு எண்ணங்களோட நாங்க வந்து ஓமந்தூர் போயிட்டே இருப்போம் வீட்டுல இருந்து. ஒரு 20 minutes டிராவல், அந்த 20 minutes ஃபுல்லா எங்களுக்கு வந்து பேசிக்கவே இல்லை ரெண்டு பேரும், அந்த 20 நிமிஷத்துல அப்படி வந்து போய் இறங்கணும். அங்க வந்து ஒரு போலீஸ் அங்கிள் ஒருத்தர் இருந்தாரு, நான் வந்து அவர்தான் எல்லாரையும் பாக்குறாரு லைன்ல எல்லாரும் அனுப்புறாரு நினைச்சிட்டு அவர் என்ன கண்டுக்காம ரொம்ப பதட்டமா இருந்தாரு. இவரே எவ்வளவு பதட்டமா இருந்தா எக்ஸ்கியூஸ் மீ சார்னா, என் ஆபீஸ்ல இருந்து பார்த்தா 4 கேமராமேன்ஸ் நான் முன்னாடி நின்றுட்டு இருந்தாங்க, அவங்க நான் மாஸ்க் போட்டாலும் என்ன பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க, அனிதா இங்க வாமா இங்க வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே நீனா என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு அவன் என் கூடவே வேலை செய்யற பையன், அவன் பக்கத்து ரூம்ல இருந்தான், இந்த ரூம் டெஸ்ட் முடிச்சுட்டு பக்கத்து ரூம் போனோம், சோ பக்கத்து ரூம்ல இந்த டெஸ்ட் முடிச்சு அடுத்த ரூம்ல இருந்தான். அங்க கிட்ட வந்துட்டு அனிதா அந்த போலீஸ் அங்கிள் பாசிட்டிவ் கொரோனா பாசிட்டிவ் அவரு போய் கூப்பிட்டுட்டே இருக்க, அவர் அந்த செக்அப்ல இருக்காருன்னு பரபரப்புல இருந்தாரு. இந்த ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 30 நாள் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கோம், நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் நியூஸ்லாம், அதெல்லாம் சரி நேர்ல வெளியே போய் யாரையும் பாத்தது இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாசிட்டிவ் வந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, ஒரு பயமா இருந்தது. அவங்க சாதாரணமா தான் இருக்காங்க, அவங்க கூட சாதாரணமா பேசிக்கிறாங்க, இல்ல எனக்கு எந்த சிம்டம்ஸ் இல்ல சாதாரணமா சொன்னாங்க, பட் செக் பண்ணும் இருக்குன்னு சொல்றாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த இடம் அவங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி, நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு அதை ட்ரீட்மெண்ட் கடந்து அவங்க வந்துருவாங்க, இன்னும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர்ல டெத் ரேட் கம்மியா தான் இருக்கு அப்படின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதெல்லாம் கண்டிப்பா நேரத்துல யோசிக்க முடியாது, நம்ம மனசு யோசிக்க தோணாது, என் மனசுலயும் அப்படி தோணல, ஏன்னா நமக்கு இருக்கு அப்படின்னு பாசிட்டிவா நமக்கு தோணாது, ஏன்னா இந்த டைம் இதுக்கப்புறம் இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதுல மட்டும்தான் அந்த டைம் மைண்ட்ல இருந்தது. சோ அவங்க வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத சொல்றேன், ரெண்டு ரூம் இருந்தது, ஒரு ரூம்ல வந்து ஸ்டார்டிங் டாக்டர்ஸ் வந்து உங்களை பத்தி கேட்பாங்க, ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க, அதுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரா போகணும், நல்லா ஒரு 3 feet டிஸ்டன்ஸ் விட்டு நிக்கணும், இது மாதிரி விஷயம் எல்லாம் கேட்டாங்க. சோ ஃபார்ம்ல வந்து எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க, ஃபில் பண்ணிட்டு பின்னாடி இருக்க டாக்டர் கிட்ட போக அப்படின்றாங்க. ஒரே ரூம்ல ஃப்ரண்ட்ல ஒரு பெஞ்ச்ல ஒரு டாக்டரும் பின்னாடி பெஞ்ச்ல ஒரு சேர் டேபிள் போட்டு ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்காங்க. சோ அந்த டாக்டர் முடிச்சோடனே நம்ம பேக் சைட் இன்னொரு டாக்டர் கிட்ட போவோம். அந்த ரெண்டாவது டாக்டர் வந்து அவங்க வந்து இப்போ முதல் டாக்டர் வந்து பர்சனாலிட்டி செலக்ட் பண்ணிக்கிறாங்க, ரெண்டாவது டாக்டர் வந்து நமக்கு வேற ஏதாவது இருக்கா சுகர் பிபி மாதிரி வேற ஏதாவது நமக்கு பிரச்சனை இருக்கா என்ன, அப்புறம் வேற என்ன கேட்டாங்க, நீங்க ஃபாரின் போயிட்டு வந்து வந்திருக்கீங்களா, இல்ல ஃபாரின் போயிட்டு வந்து உங்களோட ஏதாவது டச் பண்ணது இந்த ஏரியால இருந்தவங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்டுக்கிறாங்க, வீட்டு பக்கத்துல இருக்கா ஃபீவர் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு அவங்க அதை வந்து அவங்க அதை செக் பண்ணி அனுப்புறாங்க. சோ ரெண்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க, அடுத்து ஒரு டெஸ்டிங் லேபுக்கு அனுப்புறாங்க. சோ ஃபீவரும் அவங்களே செக் பண்ணிடுவாங்க, எல்லாம் பண்ணுவோடனே பக்கத்து ரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. வெளியவே நிக்க சொன்னாங்க, அந்த ஃபார்ம் எடுத்து போய் கொடுத்தோடனே நம்ம கிட்ட ஒரு டியூப் டெஸ்ட் டியூப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, டெஸ்ட் டியூப்னா வந்து ஃபிளாட்டா இப்படி இருக்கும், அதுக்கு பதிலாக இது கிளாஸ் இப்படி வந்து கீழே ஷார்ப்பா இருக்கு, அந்த கிளாஸ் கையில கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டாங்க. எடுத்துட்டு போயிட்டு
அதே ரூம்குள்ள ஒரு ரூம்குள்ள இன்னொரு டாக்டர் இருக்காங்க. சோ அதை எடுத்துட்டு போயிட்டு உள்ள டாக்டர் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ள டாக்டர் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு நீட்டா பட்ஸ் மாதிரி, பட்ஸ் இப்ப வந்து இவ்வளவு இருக்குன்னு வைங்களேன், இது வந்து நல்லா இவ்வளவு பெருசு இருக்கு, பட்ஸ் இவ்வளவு பெருசு இருக்குல்ல, நல்லா இவ்வளவு நீட்டு பட்ஸ் மாதிரி இருக்கு, எண்ட்ல வந்து காட்டன் மாதிரி ஏதோ வச்சு ரவுண்ட் பண்ணிருந்தாங்க. பட்ஸ் தான் நினைக்கிறதுனால தின்னா இருந்தது, பட்ஸோட எண்ட்ல வந்து நல்லா திக்க குண்டா இருக்கும், அதுக்கு பதிலாக நல்லா நீட்டா இப்படி இருந்துச்சு, நல்லா ஷார்ப்பா. அதை எடுத்துட்டு சின்ன அப்படின்னு சின்ன பண்ணிட்டு நான் வாயில தான் விட குறைஞ்சு ஆ அப்படின்னேன், வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்புறம் வாயை க்ளோஸ் பண்ணோன்னே மூக்குல விட்டாங்க. மூக்குல விட்டுட்டு ஆல்மோஸ்ட் இந்த வாய் பின்னாடி உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும்ல, மூக்கு வழியே அந்த கேப் வரைக்கும் போயிட்டாங்க. ஃபுல்லா விளையாட்டு கத்திட்டு இருந்த பயங்கரமா, எனக்கு பயம் தாங்க முடியல. அப்புறம் உள்ள நான் கத்த கத்த உள்ள விட்டுட்டே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் இந்த வாய்க்கு பின்பக்கம் வரைக்கும் வந்து போயிடுச்சு அந்த மூக்கு வழியா. பின்னாடி ரெண்டுக்கும் ஒரே போல்ஸ் தானே, அதை ஃபுல்லா விட்டுட்டு அங்க இருக்க மியூக்கஸ் வந்து டெஸ்ட் பண்றாங்க. சோ அப்புறமா அதை எடுத்தவங்க எடுத்தவங்க அப்படா இருந்துச்சு, நீங்க போலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்துட்டேன். அங்க அதை வந்து அந்த டெஸ்ட் டியூப்ல கொஞ்சம் சொல்யூஷன் இருந்தது பிங்க் கலர்ல, அதுக்குள்ள விட்டு பார்த்துட்டு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க. சோ நான் வெளியே வந்தோடனே கண்ணெல்லாம் ரெட் ஆயிடுச்சு. நான் வெளியே வந்தோடனே பிரபா நான் பாத்துப்போ அப்படின்னு சொன்னா அவங்க பிரபா போனாங்க, இதெல்லாம் தில்லா உள்ள போனாங்க. வெளியே வரும்போது கண்ணெல்லாம் ரெட்டா கண்ணெல்லாம் இல்ல, என்னன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஆபீஸ்ல இருந்தா போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அவர் வந்தவங்க அப்படின்னு ரியாக்ஷன் குடுத்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலா நான் முன்னாடி போயிட்டேன், ஃபார்ம் வாங்கி நான் முன்னாடி போயிட்டு அனித பின்னாடி உட்காந்துருந்தேன் சேர்ல. இவங்க எல்லாம் வர ரியாக்ஷன் நான் பார்த்தேன், பார்த்தா ரொம்ப குடூரமா இருந்தது. மேபி அது எப்படி இருக்குன்னே தெரியல, ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கா என்னன்னு தெரியல அப்படின்னு. நான் சப்போஸ் போயிட்டு வந்து என்னோட ரியாக்ஷன் ஒருவேளை மோசமா இருந்தா, ஒருவேளை நான் ரொம்ப பெயினா இருக்குன்னு சொன்னேன், இல்ல நான் ஏதாவது நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணா பார்த்து பயந்துருவான் இருக்கா, நான் வந்து இப்ப பாக்கல அந்த போன் பாத்துட்டு இருந்தா, நீ பா நீ இப்ப முன்னாடி போடின்னு. இப்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியா தான் நான் பண்ணிதான் போறேன். சோ சப்போஸ் உங்க பெயின் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்ததுன்னா இவ ஏதாவது நம்ம ஏன் ரியாக்ஷன் பார்த்து பயந்துருவான் இருக்கா இல்ல முன்னாடி அனுப்பிட்டேன். இப்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் பெயின்ஃபுல்லா இல்ல, ஒரு மாதிரி பெயினா இல்ல தும்மல் வர மாதிரி, தும்மல் வர மாதிரி இருந்துச்சு. உள்ள விட்டு உலகறதுனால தும்மல் வர மாதிரி இருக்கு, பட் உங்களால தும்மவும் முடியாது. அதனால வந்து என்னோட பயத்தை போக்கிக்க நானே கத்திட்டு இருந்தேன். அது அவங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டாங்க, அதுக்கு போக அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. அப்புறம் வெளியே வந்துட்டேன். அவங்க டெஸ்ட் பண்ணது உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாருமே வந்து ஃபுல் கவர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அங்க இருக்க ஹவுஸ் கீப்பிங் மேம்ல இருந்து எல்லாருமே வந்து ஃபுல் ட்ரெஸ் தான் கவர் பண்ணி போட்டிருந்தாங்க. பட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் தான் அங்க இங்கேயும் வந்து ஆக்சுவலி நடந்துட்டு இருந்தாங்க. பிளட் டெஸ்ட், அதுக்கெல்லாம் கிளவுஸும் மாஸ்க் போட்டுட்டே இருந்தாங்க. நீங்க நடக்காதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க, அவங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. சோ அதுல இருந்து ரெண்டு நாளா வந்து நாங்க ஃப்ரைடே அன்னைக்கு டெஸ்ட் பண்ணோம், அப்புறமா சாட்டர்டே அன்னைக்கு மாடிக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ பண்ணோம், 43rd ஆனிவர்சரி வீடியோ பண்ணோம். அதுக்கு மட்டும்தான் நாங்க மாடிக்கு வந்தோம், அதுவும் நாங்க ஹால்ல யாருமே பாக்கல, நாங்க ஹால்லே யாரும் இல்ல, நாங்க அப்படியே மாடிக்கு வந்து ஷூட் பண்ணிட்டு திரும்ப நாங்க போயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு டான்ஸ் ஆனும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தேன், அப்ப வந்து பண்ண முடியல, அன்னைக்கு லைவ் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சோ வந்து அதுக்கடுத்து 43rd ஆனிவர்சரி, சரி ஆனிவர்சரிக்காச்சும் நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏய் நீ வேற போடி, நானே பயத்துல இருக்கேன், நாளைக்கு ரிசல்ட் வேற எப்படி இருக்கும்னு தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் இது போகணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மைண்டே ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வரைக்கும் பயத்துலயே தான் இருந்தாங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். அப்ப நான் நினைச்சேன், ஆமா ஒரு வேற ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் என்ன பண்றது, நம்ம டான்ஸ் எல்லாம் வேற இன்னைக்கு ஆடிட்டு இருக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரிசல்ட் வரட்டும், அது நல்லபடியா வந்த உடனே சந்தோஷமா நம்ம டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அதுக்கு மட்டும் 43rd ஆனிவர்சரி மட்டும் மாடிக்கு போயிட்டு அதை ஷூட் பண்ணி திரும்ப வந்து பரட்டி ஆயிட்டோம். அண்ட் ரிசல்ட் வந்து மண்டே தான் வரதாச்சு. இந்த வீடியோ வந்து நீங்க பாக்கும்போது மண்டே இருக்கும், சோ இந்த ரிசல்ட் வந்து மண்டே வரதாச்சு. இருந்தாலும் பிரபா என்ன சொன்னாங்க, எதுக்கும் நம்ம வந்து இன்னைக்கு கால் பண்ணி சும்மா கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு நேத்து சொன்னாங்க, சண்டே சொன்னாங்க. சொன்ன உடனே சரி ஓகே எதுக்கும் கேட்போம் சொல்லிட்டு ஆபீஸ்ல டெஸ்ட் பண்ண போனவங்க கிட்ட எல்லாம் அந்த போன் நம்பர் வாங்கினேன். போன் நம்பர் வாங்கிட்டு போன் பண்ணி கேட்டாலே சொல்றாங்க, நீங்க வந்து செக் பண்றதுக்கு மட்டும் நேர்ல போனா போதும், உங்களோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னா போன்ல சொல்லிடுவாங்க, பாசிட்டிவ்னா வீட்டுக்கு வந்து அள்ளிட்டு போயிடுவாங்க. அதனால பாசிட்டிவ்னா வந்து உங்களுக்கு தெரியாமலாம் இருக்கவே இருக்காது, அவங்களாம் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. சோ நெகட்டிவ்னா போன்ல சொல்லிடுவாங்க, பாசிட்டிவ்னாலும் கால் பண்ணி சொல்லிடுவாங்க. சோ நெகட்டிவ்னோடனே நாங்க போன் பண்ணி கேட்டோம், நம்ம 10 minutes கழிச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா பிரபா வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாங்க, ரூம்ல இருந்து வந்துட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க. உடனே வர சொல்றோம் ஹாஸ்பிட்டலுக்கு, நாங்களே போன் பண்ணாம இருந்தோம்னு சொன்னாங்க, உடனே வர சொல்றோம்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் ரெட் கலர்ல இருந்துச்சு. பார்க்க உடனே பிரபாவே பாத்துட்டு இருக்கேன், எனக்கு மைண்ட்ல வந்துச்சு வந்து எனக்கா இல்ல பிரபாக்கா ரெண்டு பேருக்குமா, இப்ப எனக்குன்னா இப்ப எல்லாருக்கும் வந்திருக்குமா, எனக்கு எங்க இருந்து வந்திருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்து நான் 4 seconds நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிம்மதியா இருக்கும் மத்தவங்க எல்லாம் பார்க்கும் போது வந்து நிஜமா இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவங்க எல்லாரும் சீக்கிரமா வந்து ரெக்கவர் ஆகி வரணும்னு தான் நாங்க இப்பவுமே ஆசைப்படுறோம். இல்ல இப்ப இந்த வீடியோ கூட எதுக்கு முக்கியமா போடணும், இது வந்து நார்மலா ஏதாவது ஒரு சின்ன போற போக்குல எது கூடயாவது கொஞ்சம் விஷயமா சொல்லிட்டு போயிடலாம், இல்ல வேற எல்லாம் போஸ்ட் பண்ணலாம். ஆனா இது ஒரு முழு வீடியோவை எதுக்கு சொல்லணும்னு நினைச்சோம் அப்படின்னா, இது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு பயம் என்னன்னா,
இருக்குமோ அப்படி செக் பண்ணலாமோ நினைச்சோம், அது மட்டும்தான். அதுக்கு நாங்க செக் பண்ணிட்டு வந்தோம், அவ்வளவுதான், மத்தபடி இது ஒண்ணுமே இல்ல. ஆனா அதுக்குள்ளவே எவ்வளவு பயமோ, எவ்வளவு விஷயம் நடக்குது, நம்மள எவ்வளவு விஷயம் யோசிக்க வைக்குது அப்படிங்கும் போது, இது உண்மையிலே கன்ஃபார்ம் ஆனவங்க இல்ல பாசிட்டிவ்ல இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு போதோ, இல்ல வந்து இதை பத்தி ஒரு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதெல்லாம் யாரும் வர்றது இல்லைன்னு ஒரு சும்மா ஒரு கூட்டு தைரியத்துல இருக்க வேணாம் அப்படின்னு ஜஸ்ட் சில பேருக்கு அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஏன்னா அதுல வந்து அந்த மாதிரி விஷயம் செக் பண்ணிட்டு வர்றதுக்கே அது அவ்வளவு மனசு வந்து அவ்வளவு ஒரு படபடப்பா இருக்கு, ஒரு பயமா இருக்கு, அப்படி இருக்கு சிச்சுவேஷன். அப்படி இருக்கும்போது இது வந்து லேசா கடந்து போற விஷயம் இல்ல, அது சொல்லணும் அப்படிங்கறதுதான் இந்த முழு இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு விஷயமே. சோ எதுக்கு சொல்றோம்னா, நீங்க யாராவதுனா இருக்கலாம், இந்த உலகம் பூரா இருக்கிறதுனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இல்ல வந்து எந்த இடத்துல இது எடுக்கிறாங்களோ, நீங்க வேர்ல்டுல எங்க இருந்து வேணா இந்த வீடியோ பாக்கலாம். சோ உங்க வீட்டு பக்கத்துல எங்க டெஸ்ட் பண்றாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு முதல்ல இந்த டெஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா முடிச்சாலும் ஒரு நிம்மதியா இருக்கு. இது வந்து சும்மா டெஸ்ட் பண்ண போன எங்களுக்கே வந்து இந்த ரெண்டு நாள் நம்ம அவ்வளவு ஒரு பயத்தை வந்து கடந்து வந்தோம். இன்ஃபேக்ட் வந்து அந்த 43rd ஆனிவர்சரி வீடியோ எல்லாம் பண்ணும்போது கூட நாங்க ஆக்சுவலி அவ்வளவு பயத்துலதான் இருந்தோம். சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிஜமாவே இருந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சோ அது தெரியாம நீங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு மத்தவங்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்த நிறைய பேர் வந்து வீட்டுல இருந்து அவங்க ஸ்ப்ரெட் ஆனவங்கதான், அவங்க எங்கேயுமே வெளியே போல, அவங்க வீட்டுக்குள்ளேதான் இருந்தாங்க. அவங்க வீட்டு பையன் எங்கேயும் வெளியே போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சு. அந்த மாதிரியான ஆட்கள் தான் அவங்கள பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருந்தது. அதனால நீங்க யாரா இருந்தாலும் முதல்ல போய் டெஸ்ட் பண்ணிடுங்க, அட்லீஸ்ட் ஃபார் சேஃப்டி ரீசன். ஓகே, இப்ப அடுத்து ஆனா என்ன மேட்டர் அப்படின்னா, இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் போனது வந்து ரெண்டு பேருக்கு ரன்னிங் நோஸ் இருக்கு, கோல்டு இருக்கு, போனோம் ஹாஸ்பிட்டல் போனது, இங்க பக்கத்துல போனோம். அவங்க வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் போயாச்சு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ கோல்டு இருக்கா, நீங்க வந்து இங்க இருக்காதீங்க, நீங்க ஐயோ தொடாதீங்க, எதுவும் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. சரி நான் அங்க போயிட்டோமா, அங்க போன உடனே என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, செக் பண்ணணுமா, செக் பண்ணி வாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. செக் பண்ணாச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி இல்ல நெகட்டிவ். இப்ப கோல்டு இன்னைக்கு போலங்க. சோ தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட உடனே போயிட்டு இந்த கோவிட்19 டெஸ்ட் எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்களே வந்து ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே சேஃபா இருப்பாங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்லணும் நினைச்சோம். அதுக்காகதான் அந்த ஒரு வீடியோவே ரெண்டு நாளா வந்து சாபு இந்த காண்டிடா பரமான்ற மாதிரி வந்து குப்புறப்படுத்தி நாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். எஸ் ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட அண்ட் பிரபாவோட இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். கண்டிப்பா இந்த ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. மெசேஜ் பண்ணனா மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் நாங்க மெசேஜ் பாக்கலன்னா ஸ்டோரியில டேக் பண்ணுங்க, கன்ஃபார்மா பார்ப்போம். தேங்க்யூ சோ மச், பாய்.